हाय फ्रेंड्स वेलकम टू जीवा समेल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஜீவா சமையல்ல பாவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போறோம் கசப்பே இருக்காது இது எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ற வாங்க பாவக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு இந்த ஓரத்த கட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் இவ்வளவு பெருசு இருக்குது இதே ஒரு 4-5 துண்டா கட் பண்ணிக்கலாம் பழம் கட் பண்ணிட்டு இது பண்ணாமல் இப்படி வர மாதிரி இப்படி பழந்து வச்சுக்கலாம் எல்லா பாவக்காயும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாவக்காய் வந்து நம்ம எல்லா பேசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் இது பழந்துற பழந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி வச்சுட்டோம் எல்லாத்தையும் இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு ஸ்டஃப்பிங் தயார் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு 2 ஸ்பூன் இது எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க 1.5 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாவக்காய் எடுத்து அதையே நல்லா இப்படி பொளந்து அதுக்குள்ளே இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கலவையை போட்டு விடலாம் இப்படி நிறைய ஃபுல்லாக போட்டுட்டு இப்படி நல்லா அமுத்தி பிடிச்சி அதை வந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் போடலாம் இந்த பாவக்காய் வந்து கசப்பே இருக்காதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு தான் சரி இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்ட்டு செய்கிறேன் மிளகாத்தூள் உப்பு கலவையை உள்ளே போட்டு எல்லாத்திலையும் போட்டு வச்சுட்டா இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் எப்படி இதை ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சாச்சு இது இந்த பாவக்காய் நம்ம போட்டு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு இதை வேக வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும் இது வந்து நம்ம எண்ணெயிலையே திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கு கசப்பு இல்லாமல் நல்லா கருப்பாக ஆக வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு கருகிறாமல் ஆனால் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் அது எப்படி எப்படின்னு உங்களுக்கு அப்பப்போ நான் திறந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இது கொஞ்சமாக வெந்துருச்சு பாருங்கள் தெரியும் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா நிதானமாக வேக வைக்கணும் டீ வந்து வேகமாக எரிய விடக்கூடாது கருகி போயிடும் சிம்மில் தான் எரிஞ்சிட்ருக்கோன்னு நம்ம அப்படியே இது திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வைக்கணும் ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டு தான் ஆகும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் செய்கிற கொஞ்சம் லேட்டாகும் சிரமத்தை பார்க்காம இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டுட்டோம் இன்னும் ஒரு 3-4 தடவை பரட்டி எடுத்து கடைசியில் அப்படியே கருகி இந்த மீன் பொரிச்சா எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயிரும் இப்போ 2வது தடவை திருப்பி விட்டுக்கிறேன் அடுத்த தடவை திருப்பிடும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ 4-5 வாட்டி நான் திருப்பி விட்டு ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்குது இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து வெந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்து அதை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கு பருப்பு குழம்பு சாம்பார் சாதம் தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாட்டி வந்து பாவக்காய் ஃப்ரை வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், சுத்தமாக கசப்பே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவஸ்தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.